வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ஸ்டன்ட் பர்சனல் லோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைட்டில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய லோன் ஆப்ஸ் பற்றி நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆப் நேம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ பேலன்ஸ் அப்படின்ற ஒரு பர்சனல் லோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணால் லோன் எடுக்கலாம். உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருந்தால் போதும், சேலரி ஸ்லிப்பு தேவை கிடையாது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேசிக் ப்ரூஃப் வச்சே வந்து பார்த்திங்கன்னா லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், இதை மட்டுமே வச்சு நீங்கள் இந்த ஆப்பில் வந்து லோன் எடுக்கலாம். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ரேட்டிங்ஸ் 3+ இருக்குது. ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன், ரிவ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.4 கிட்டே இருக்குது. டவுன்லோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த ஆப்பில் நான் லைவாக வந்து லோன் எடுத்திருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் எப்படி அப்ளை பண்ணால் எப்படி லோன் எடுத்தேன் அப்படின்றத பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அதேமாதிரி இந்த ஆப்போட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றதுமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஆப்பில் எவ்வளோ லோன் எடுக்கலாம், அதிகபட்சம் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா, இதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், இந்த ஆன்லைன் லோன் ஆப் மூலிமா என்னென்ன இஷ்யூ வரும்ன்றதையும் வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ட்ரூ பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்சனல் லோன் வந்து எடுக்கலாம். பர்சனல் லோன் எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1000 ரூபாலேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து லோன் எடுக்க முடியும். டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 62 டேஸ்லேருந்து உங்களுக்கு 12 மந்த்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வந்து டைம் பீரியட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 5000 இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 டேஸ் இந்த மாதிரி தான் டைம் கொடுப்பாங்க. இதே நீங்கள் பாதியாக பிரித்து 2 மாதமாக வந்து பே பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 10,000 நீங்கள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு வந்து 10,000 எலிஜிபிள் ஆயிருக்கு அப்படின்னா இந்த 10,000 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ராசஸிங் ஃபீஸ் அது இதுன்னு பிடிச்சி உங்களுக்கு கம்மியாக தானே அமௌண்ட்டு தான் வரும். புரியுதுண்ணா? கம்மியான அமௌண்ட்னா ஒரு 10,000 ரூபா எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 9,000 அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் பே பண்ணுறப்ப 10,500 ரூபா இல்லை அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதையுமே நீங்கள் வந்து ஒரு 3-4 மாதம் ஸ்ப்ளிட் பண்ணியும் பே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து இதில் லோன் எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு வந்து உங்களால் டைமுக்கு கட்ட முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதே லிமிட்டில் தான் இருக்கும், மேபி லிமிட்டும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு சிவில் ஸ்கோர் அதிகமாக இருந்தால் அதிக லோன் அமௌண்ட் கூட கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் எப்போ வேணால் அப்ளை பண்ணலாம். 24x7 வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான இது இருக்குது. எப்போ அப்ளை பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உடனே ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணி வந்து வெரிஃபை பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து மிட் நைட்டில் அப்ளை பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னன்றதை செக் பண்ணி உங்களுக்கு வந்து லோன் எவ்வளோ அமௌண்ட்டுன்றது ஒரு 1/2 ஹவர் இல்லை 1 ஹவர் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பில் வந்து டிஸ்பிளே ஆகிடும் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றது. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ண அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை வச்சு தான் நீங்கள் வந்து உள்ளே போவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட KYC டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறப்ப உங்களோட ஆதார் கார்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, பேன் கார்டு, ஓட் ஐடி இதெல்லாம் அப்லோட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து லோன் பே பண்ணல அப்படின்னா ஆல்டர்னேட்டாக வந்து வேறு யாருனா நம்பர் வந்து கேட்பாங்க. புரியுதுங்களா? அந்த நம்பர் நீங்கள் உங்களுக்கு யார் கரெக்டாக வந்து நீங்கள் லோன் பே பண்ணலாம் அப்படின்னா எடுத்து பேசுவாங்களோ அந்த மாதிரி நம்பர் வந்து கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த நம்பர் வந்து வேறு யாருனா நம்பர் கொடுத்துட்டீங்க, அந்த நம்பரும் எடுக்கல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் அவங்க நம்பர் எல்லாமே அவங்க வந்து எடுத்து கால் பண்ண ஆரம்பிச்சிடும். அது எப்படின்றத நான் வீடியோவில் சொல்கிறேன். சப்போஸ் இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப எதனா இஷ்யூ அப்படின்னா அதில் ஒரு மெயில் ஐடி இருக்குது, இதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதை வந்து இஷ்யூலாம் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய லோன் ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன லோன் ஆப் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணவுடனே இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு ஃபேஸ். இதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட KYC டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட ஒரு சில அலோ ஆப்ஷன்லாம் கொடுப்பீங்க. அது கொடுக்குறப்பயே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. எதுக்காகனா சப்போஸ் நீங்கள் லோன் பே பண்ணல, ஏன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை, அதனால் ஆல்டர்னேட்டாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக இப்போ ஆன்லைன் லோன் ஆப்ஸ் எல்லாருமே இதை பண்ணுறாங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பரை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிட்டு எப்படின்னா நீங்கள் வந்து லோன் பே பண்ணலாம். ஏன்னா அதை நம்ம படித்து பார்க்குறதும் இல்லை என்ன இருக்குன்றத. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு மிஸ்யூஸும் பண்ணுறாங்க. மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா இல்லையோ, நீங்கள் லோன் பே பண்ணல அப்படின்னா உங்களோட கான்டாக்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபோட்டோ, இந்த மாதிரி இவ்வளோ லோன் அமௌண்ட் கட்டினா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. இதை வந்து பார்த்துங்க. இது ஆன்லைன் எல்லா ஆப்லையும் இருக்குது, இந்த ஆப்லையும் இருக்குது. இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேலெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பில் பேமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். இந்த ரொம்ப டிடிஹெச் இந்த மாதிரி பில் பேமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் டியூரேஷன் வந்து காமிக்கும், டைமர் மாதிரி ஓடும். அந்த டைமர் வந்தப்புறம் உங்களுக்கு எவ்வளோ லிமிட்னு காமிக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா
5000 வந்துச்சு. 5000 எனக்கு பேங்க்குக்கு கிரெடிட் ஆன அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4500 தான் கிரெடிட் ஆச்சு. அதில் மீதி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் சார்ஜ் அப்படி இப்படின்னு 500 இது பண்ணிட்டாங்க. இதை நான் வந்து 2 மந்த்ஸாக கட்டலாம். 2 மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படின்னா 2600 இந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி வந்துச்சு, புரியுதுங்களா? ரெண்டு பேமெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்ணுற மாதிரி. என்னோட சிவில் ஸ்கோர் இவ்வளோ தான் வந்துச்சு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே அமௌண்ட்டே வராது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000, 15,000, ஒரு சிலருக்கு 20,000 அந்த மாதிரி கூட வரும். அது நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக பே பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களோட ரிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருனா அந்த மாதிரி ஆன்லைனில் லோன் எடுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்பை நீங்கள் அப்ளை பண்ணி லோன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சி இன்னைக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.